ஒரு எண்ணம் வந்து தன்னை காமிக்காது, உடைக்க விடாது, கறக்க விடாது. ஒரு எண்ணம் வந்து உணர்ச்சி மயமாக்கி உடம்ப தூக்கின சுத்து, சந்தேகப்படு, குழம்பு, பரிதவி, ஏமாறு, எதிர்ப்பாரு, மான அவமானம் எல்லாம் கொள்ளு, இன்ப துன்பம் எல்லாம் கொண்டாடு அப்படின்னு பண்ணோம். உணர்ந்தவர் சந்நிதி உடைச்சு காமிக்கும் சரணடைந்தவர்கள். வேற பிரபஞ்சத்துல எங்கேயும் இல்லைங்க. தேர் ஆர் நோ டோர்ஸ், தேர் ஆர் நோ வேஸ், எங்கேயும் எதுவுமே கிடையாது, எல்லாம் க்ளோஸ்ட், இல்ல தெரியாது. அதான் அஞ்ஞான, அஞ்ஞான இருள் விலக. அதாவது நான் அடிமை பூண்டு ஒழுகினேன், என்னுடைய நான்பாவத்தை கரைச்சிட்டு நீ ஒத்தந்தான் இருக்கேன்னு நான் உன்கிட்ட சரண்டர் ஆனேன், எனக்கோசரம் நீ தோன்றினாயா, அடிவிடுத்து லீலை எல்லாம் புரிய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறார். இன்டராக்ட் பண்றார், உணர்வு ரூபமா பண்றது. இவங்களும் அற்புதமா சித்தரிச்சிருக்காங்க. அறிவே தன்னுடைய நிலையாக கொண்டது பேர் தான் திருச்சிற்றம். சித்து, சித்து, சித்துன்னா பேரறிவு, சித்துன்னா அறிவு, சத்து சித்து ஆனந்தம். அதை தமிழ்ல இற்றுதான் போடுவாங்க. அம்பலம்னா ஆடை, இன்னொன்று வந்து ஆகாசம். ஆகாசத்தையே ஆடையா வச்சுட்டு இருக்காரு, ஆகாசத்தையே ஆடையா வச்சுட்டு இருக்காரு. நந்தனாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா பரம்பொருள்கிட்டயே போயிட்டு சரண், பரம்பொருள்கிட்டயே டைரக்ட் ஜோதி மயமா நேர தத்ரூபமா நடந்தது இதெல்லாம். அப்படியே அவருக்கு இடையில குரு குரு அப்படி எல்லாம் படிச்சு அமைச்சுக்கவே இல்ல, டைரக்டா பரம்பொருள்கிட்ட போயிட்டாரு. அது அதாவது அவங்க வந்து நேர அவதார புருஷர்களே. திருப்பி வந்து ஒரு மாதிரி மங்கி கிடக்கும்பொழுது அதை திருப்பி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. பொருள் இருக்கு, நம்புங்கோ நம்புங்கோ, நம்புங்க நம்பிக்கை குறையும் போது வராங்க. ஐயப்படாத அந்த ஃபுல் சரண்டடையுது. அது ஐயப்படாத நம்ம உருவம் வந்து நம்மளை மறைக்குது. உள்ளுக்குள்ள சூக்குமமா வர எண்ண ஓட்டங்கள், இந்த உடம்பு, இந்த உடம்பை வச்சு அது உற்பத்தி ஆறுதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லையே. இந்த உடம்பு வந்து நானும் நினைக்கிறதுனால நிறைய எண்ணங்கள் சுத்தி சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. குழந்தையா பிறந்தது கூட அந்த உடம்பா பாடி லாங்குவேஜ் தானே. அந்த குழந்தை தவழறது, அழறது எல்லாமே லாங்குவேஜ் தானே. அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே. ஒரு செல்ல லாங்குவேஜ் பேசுதா இல்லையா, உணர்ச்சின்ற லாங்குவேஜ். எல்லா குணங்களை வெளிப்படுத்துதா இல்லையா. ஓரறிவு தாவரத்திலேருந்து ஆறறிவு மனிதன் வரையும் எல்லா குணாதிசயங்கள் தானே. குணத்தினுடைய வெளிப்பாடை உணர்ச்சிகள் மூலமா தானே வெளிப்படுத்த முடியும், அந்த உடல் மூலமாக. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இந்த உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருளை வந்து அடையறதுக்கு ஆறாவது அறிவு கொண்ட மன அறிவு இரட்டைகளோட வந்து அந்த இரட்டைகளுக்கு காரணமா இருக்கிற நானை பார்க்கும்போது நான் ஒதுக்கிறதே அங்க. ஸோ நான் வந்து உண்மையான சுரூபம் கிடையாது அது அப்படின்னு இதை வந்து தியாகம் பண்ணும்போது வைராக்கியமாக நிராசையாக இருக்கும்போது குருவும் தோன்றி அவரும் நுணுக்கமா அந்த இதெல்லாம் சொல்லி உள்ள அப்படியே போவோம். உணர்வு தெரிஞ்சிடும். அதாவது உணர்ச்சி இது, இது எண்ணம் ஓட்டம், இது கண்டிப்பா இது இல்ல அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அவதார புருஷர்களுக்கு இயற்கையாவே தெரிஞ்சிடும், இயற்கையாவே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் எல்லாம் இதெல்லாம் பொய்யாட்டம், இது என்ன ஆடினாலும் இது பொய்யாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு அதை தான் சாடுறாங்க. ஏன்னா இது வந்து அது இது வந்து கை காலுக்கோசரம் கை கால் இல்லை, புரியுதுங்களா. மனத்தினுடைய வெளிப்பாடு வந்து உடம்பா உட்காந்துட்டு இருக்கும். ஸோ மனத்துக்கும் தனி இருப்பு கிடையாது, எல்லாம் ஒன்றுத்த ஒன்று ஒன்றுத்த ஒன்று உள்ள ஆன்ம பொருளை சார்ந்து இருக்கு. ஆன்ம பொருள் வெளிப்படுறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு இங்கே தேங்கினாங்களோ தேங்கின அளவுக்கு வந்து அந்த அளவில் ஸ்டாக்னேட் ஆகி குட்டை மாதிரி நிற்கிறோம் நம்ம சுட்டறிவுல, புரியுது. திருப்பி விழிப்பு நிலையில, விழிப்பு நிலை யாருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒட்டுமொத்தமாகவும் ஒரு இது இருக்கணும். தனித்தனி உணர்ச்சிகள்லையும் அங்க உதிக்க விடாம அதுக்கு இருப்பு இருக்க பார்த்தா அதுக்கு இருப்பு இருக்காது. வந்து நம்ம வந்து உயிரை ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. உயிருக்கு தனித்துவம் இல்லை, தோன்றிய உயிருக்கு. அது அதனுடைய பரம்பொருளுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு கூட வந்து அறியாமை காரணமா இருக்கிறதுனால அது பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அறியாமை என்னன்னு பார்த்தோம்னா அறியாமையும் வந்து அதனுடைய அம்சம் அப்படின்னு தெரியும். எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. எல்லா சகலமும் எல்லா புள்ளியிலையும் ஞானம் அடையலாம். எல்லா புள்ளியிலையும் எல்லாமுமே சாத்தியக்கூறுகள். எல்லா நதிகளும் கடலை சென்றுதான் அடையணும். ஏழு கடல்ல சங்கமம் ஆகாத நதிகள் கிடையாது. ஏழு கடல்லேருந்து திருப்பி உற்பத்தி ஆகாத மேகங்களும் கிடையாது, நதிகளும் கிடையாது. கரெக்டா, உற்பத்தி ஒடுக்கம் எல்லாம் சமுத்திரம் தான், சாகரம் தான். அதே போல உயிர்களை
அத்தனையும் வந்து ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு பெரிய உண்மையில தனித்துவங்கள் எதையும் அங்க வெளிப்படுத்தாத ஒரே உண்மையில இருந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து தனி உயிர் வந்து ஏன் தனி உணர்ச்சியில தனி எண்ணமாக உண்மையாக இருக்கா போல ஒரு பாவனை இருக்குன்றதுதான் இங்க அடிப்படை. அதுக்கு இருப்பு கிடையாது.